குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே சார்ஸ்லேருந்து உங்கள் சரவணன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம மதுரை டிவிஷன்லேருந்து போடி நாயக்னூர் வர ஒரு ஒர்க்மேன் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது தேனி வரையும் வர்ற ரெகுலர் ட்ரெயினை போடி நாயக்னூர் வரைக்கும் ஒர்க்மேன் ஸ்பெஷலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மொதல் வந்து இன்ஷியலாக டைம் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக மொதல் பிளான் பண்ணது காலையில் ட்ரெயின் இங்கே வந்துட்டு ஈவினிங் வரையும் ஹால்ட் பண்ணி ஒர்க் ரிஹர்சல் முடிஞ்சிட்டு ஈவினிங் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வித்தின் 24 hours வேறு ஒரு ஷெட்யூல் வந்துருச்சு. அந்த ஷெட்யூல் படி ட்ரெயின் வந்து மார்னிங் வந்துட்டு உடனே திரும்பி கிளம்புறதா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது குறித்து பார்க்குறதுக்கு நம்ம இன்றைக்கி போடி நாயக்னூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருந்தோம். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒன்றா அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் போய் அவங்க கூட கலந்துக்கிட்டோம். ஸோ கரெக்டாக ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 10:15 உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ரெயின் வர்றதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இது ஸ்பீட் ட்ரெயின்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நார்மல் ஸ்பீட் ரன் தான். கிட்டத்தட்ட 80 kilometers வரையும் பெர்மிட்டபிள் ஸ்பீடில் ஓடும். ஸோ லோக்கோமோட்டிவ் வந்து பவர்ஃபுல்லான லோக்கோமோட்டிவ் தான் இருந்தது. அதாவது WDP4D அப்படிங்கிற ஒரு லோக்கோமோட்டிவ். 40-180 ட்ரெயின் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷனோடு சேர்ந்து, அதாவது போகிஸோடு சேர்ந்து போடி நாயக்னூர் ரயில்வே ஸ்டேஷன் வருது. இப்போ தான் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறத நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இசுலாம் இந்த WDP4Dங்கிறது டீசல் இன்ஜின்லே ரொம்ப அட்வான்ஸான இன்ஜின். ஸோ 12 bogies அட்டாச் பண்ணது அப்படியே செட்டாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாகவும் புது அனுபவமாகவும் இருந்துச்சு. ஏன்னா போடி நாயக்னூரில் இது வரைக்கும் 17 engines வந்திருக்கு ஓவராலாக. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வந்து ஒரு டெஸ்ட் ரன்லேயே போயிருக்கு. நம்ம ஓஎம்இ ஸ்பெஷல் பார்த்தோம், ஓஎம்எஸ் ஸ்பெஷல் பார்த்தோம், அதோட டிஆர்எம் விசிட் பார்த்தோம், அப்புறம் பேலஸ்ட் மிஷின்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி ட்ரையல் இன்ஜின் பார்த்தோம், ரோலான் இன்ஜின் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ்க்கு பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜாயின்ட் சிக்னலிங் பார்த்தோம். கடைசியாக பார்த்த வீடியோ அதுதான். ஸோ என்டையர் 12 coaches உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. பொதுமக்கள் வந்து அவ்வளோ கூட்டமாக வரல. ஏன்னா புலி வருது புலி வருதுன்னு சொல்லி கடைசியில் புலி வராமல் போயிருமோன்னு நிறையா பேர் வராமல் போயிட்டாங்க. உண்மைக்கே இது வந்து ஒரு வியப்பாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் போடி நாயக்னூரில் ஒரு 17 engines ரன்ஸ் நடந்திருக்கு. மக்கள்லாம் பார்த்துட்டு இவ்வளவு இன்ஜின்ஸ் வருது ஆனால் ஒரு ட்ரெயின் கூட இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லி ஒரு வித வெறுப்பில் தான் இருக்காங்க. அதனாலவே என்னமோ ரொம்ப ஆர்வம் காட்டலை, ரொம்ப கம்மியான மக்களே வந்திருந்தாங்க. நம்ம போன சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருப்போம். அந்த சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து December 29 நடந்தது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் கூட்டம், விலக இடம் இல்லை, அவ்வளோ இருந்தது கூட்டம். மக்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க ட்ரெயின் உடனே வந்துடும்னு. அதே மாதிரி February 19 ட்ரெயின் வரும்னு சொல்லி தென்னக ரயில்வே வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுச்சு. அப்படி அறிவிப்பு வெளியிட்டோம் சில பல காரணங்களுக்காக, அதாவது மதுரை ஸ்டேஷன் ஒர்க்கு வந்து நடந்த காரணத்தால் விட முடியல. மதுரை ஸ்டேஷன் ஒர்க்கும் May 1 முடிஞ்சிருச்சு. May 8 ரெசியூம் ஆயிடுச்சு எல்லா ட்ரெயினும் சர்வீஸும். இருந்தாலும் இங்கிட்ட ஒரு 22 days மக்கள் வந்து ரொம்ப ஏமாத்தமாக இருந்தாங்க. 23 திறந்துருவாங்க, 27 திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்தாங்க. கடைசியில் சிஆர்எஸ் டைம்ஸும் லேப்ஸ் ஆயிடுச்சு. அதாவது சிஆர்எஸ்கோட வேலிடிட்டி பீரியட் வந்து 3 months. அதுக்காக தான் இப்போ தென்னக ரயில்வே வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை அனௌன்ஸ் பண்ணி அந்த சிஆர்எஸை லைவில் வச்சுருக்காங்க. இனிமேல் இந்த டேட்லேருந்து 3 months இந்த ஒர்க்மேன் ஸ்பெஷல் மூலமாக அவங்க எப்போ வேணாலும் ட்ரெயினை ஓப்பன் பண்ணலாம். ஒரு சமயம் நாளைக்கே கூட ஓப்பன் பண்ணலாம், அடுத்த வாரம் ஓப்பன் பண்ணலாம், அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணலாம், ஏன் இன்னும் 3 months எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த ட்ரெயினை வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை அனௌன்ஸ் பண்ணி எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்மேன் ஸ்பெஷல் 1 day halt போட்டிருந்தாங்க.
ஆனால் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா வரும், சதர்ன் ரயில்வேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அப்படி எதுவுமே வரலை, எம்டி ரேக்ஸ் மட்டும்தான் வந்துருந்துச்சு. அதுவுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்தது. ஏன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து ரயில்வேலேருந்து வருவாங்க, அதேமாதிரி ஒத்திகை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போடு இருந்தோம். போன வீடியோவில் நம்ம அதை சொல்லியிருப்போம். ஆனால் கடைசி நேரத்தில் ஷெட்யூலில் ஒரு சேஞ்ச் பண்ணி அதை வந்து நோட்டீஸாகவே அனுப்பியிருந்தாங்க நேற்று ஈவினிங் 8:30. அதுபடி எல்லாமே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபார்மேஷனுக்கு பெட்டியை வந்து அளவீடு செய்கிற பணி நடக்கும்னு எதிர்பார்த்தோம், அதுவுமே நடக்கலை. பெட்டி வந்து இன்ஜின் எங்கே ஸ்டாண்ட் பண்ணணும், மற்ற போகிஸ் எங்கே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், அதுவுமே எதுவுமே நடக்கலை. ட்ரெயின் வந்து வந்த ஒரு 15 நிமிஷத்துலேயே திரும்பி கிளம்பிருச்சு. ஸோ இப்போ இன்ஜினோட ரிவர்சல் நடக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஆப்ரேஷனல் ஸ்டாஃப்ஸ் நிறையா பேர் வருவாங்கன்னு பார்த்தோம், ஆனால் எல்பி ஏஎல்பியோட சேர்த்து வெறும் 4 to 5 ஸ்டாஃப் வந்திருந்தது. கொஞ்சம் ஏமாற்றம் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயினை வந்து லோக்கோ பைலட் மாரிமுத்து ஆப்ரேட் பண்ணார். அவர் கூட வந்திருந்த ஜெயக்குமார் லோக்கோ பைலட், ரெண்டு பேருமே இந்த டீமில் இருந்தாங்க. ஸோ இப்போ இன்ஜின் ரிவர்சல் நடக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை ஃப்ரெண்ட்ஸ், இதனால் வரைக்கும் மதுரை டிவிஷன் சும்மா கில்லி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் தடுமாற்றம் அவங்களுக்கு தென்படுது. ஒர்க் ஷெடியூல்லே 2-3 சேஞ்சஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஓப்பனிங் பற்றி ஒரு கிளியர் ஐடியா யாருக்குமே தெரியலை. ஸோ நம்ம அதை எப்படி கேட்டு பெறுறதுன்னு தெரியல. ரன்னிங் ரூம் ஒர்க்கும் பாதியில் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இன்னுமே ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டிலே ஆகுமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை எலெக்ஷன் நெருங்க நெருங்க லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்களோங்கிற ஒரு பக்கம் பயமும் இருக்குது. மக்கள் நிறையா அதைத்தான் சொல்கிறாங்க. கோச்சஸை பொறுத்த வரைக்கும் க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்தது. எஸ்ஆரோட கோச்சஸ் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ரயில்வேஸோட கோச்சஸும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதேமாரி சென்ட்ரல் ஈஸ்டர்ன் ரயில்வேஸோடைய கோச்சஸும் இதில் பார்க்க முடிஞ்சு. ஒடிநாயக்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் இது தான். அதாவது ஒரு ட்ரெயின் வந்து கம்ப்ளீட் செட்டப்பாக வந்தது, இது ஒரு தடவை தான். ஸோ பிளாட்ஃபார்ம்லேருந்து நடந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போகீஸ் வந்து வெண்ணிமலை தோப்புக்கு முன்னாடியே கவர் ஆயிடுது. அப்போ நிறைய இடம் இருக்குது, கிட்டத்தட்ட இன்னுமே ஒரு 15 கோச்சஸ் வரைக்கும் நிற்கலாம். அதாவது 25 கோச்சஸ் வரைக்கும் நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. பொதுவாகவே போடிக்கு ட்ரெயின் வருதுன்னா நிறைய கூட்டங்கள் இருக்கும். இதை வந்து நம்ம ஓஎம்இ இன்ஸ்பெக்ஷன்லேயும் பார்த்தோம், ஓஎம்எஸ் இன்ஸ்பெக்ஷன்லேயும் பார்த்தோம். அதே மாதிரி சிஆர்எஸ் சொல்லவே வேண்டாம், கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எதுவுமே தென்படலை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு காரணம் வந்து ட்ரெயின் வருது வருது அப்படின்னு சொல்லி சில நாள் வராமே போயிருந்துருக்கு. அதனால் மக்கள் வந்து ஏமாற்றம் அடைகிறத தவிர்க்கிறதுக்காக அதிகமாக அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரயில்வே நிர்வாகம் விரைவாக முடிவெடுத்து இந்த மாதத்துக்குள்ளேயாவது ட்ரெயினை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். இது சம்பந்தமாக தேனி மாவட்ட ரயில் பயணிகள் சங்கம் மற்றும் திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை சங்கம் ரெண்டும் சேர்ந்து ஒரு முக்கிய முடிவை எடுக்க இருக்காங்க. ரயில் தொடர்ந்து வருவது லேட்டாகிட்டே போக இருக்கிறதால அவங்க அடுத்த கட்ட முடிவு குறித்து பேச இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட சிஆர்எஸ் நடந்து 3 மாதம் ஆயிடுச்சு. அதாவது December 29 தான் சிஆர்எஸ் நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி March 30. ஸோ இந்த March 30 தான் கடைசி நாள். அந்த கடைசி நாள் லேப்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
தென்னக ரயில்வே வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை ஒர்க்மேன் ஸ்பெஷலாக அனௌன்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதையே மக்களுக்கு ஆன சர்வீஸாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதை நம்ம தேனி மாவட்ட மக்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி வர்ற காலங்களையாவது நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி புதுசாக வண்டிகளை அப்பப்போ விடணும். சென்னை ட்ரெயினை உடனே ரிட்ரீவ் பண்ணணும். தேனி மாவட்ட மக்கள் வந்து மாநில தலைநகருக்கு உள்ள கனெக்டிவிட்டியை உடனே பெறணுங்கிறது தான் எங்களோட ஆசை ஃப்ரெண்ட்ஸ். மக்களோட ஆசையும் அது தான். ஸோ காடோட கோச்சில் நம்ம இப்போ பார்க்குறோம். காட் வந்து மிஸ்டர் வினோத் பாபு, அவர் தான் இன்றைக்கி காடாக வந்திருந்தார். இந்த ட்ரெயின் வந்து பொதுவாகவே ரேக் ஷேரிங் பண்ணுது. மதுரை டு தேனி ரெகுலராக ஓடுது, அதே மாதிரி மதுரை டு விழுப்புரம் ஓடுது, அதே மாதிரி கோயம்புத்தூர் கண்ணூர் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். ரேக் ஷேரிங் அதிகமாக இருக்கனால ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் என்னமோ மதுரை டிவிஷன் தான். ஸோ லூப் லைன் வழியாக ட்ரெயின் இன்ஜின் வந்து இப்போ ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் மெயின் லைனுக்கு வருது. பொதுவாகவே போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். அந்த பேக்ரவுண்டில் இன்ஜினை பார்க்குறதும், அதுவும் இது மாதிரி WDP4D பிரம்மாண்டமான இன்ஜினை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரெயினோட ஹாங்கிங் சவுண்டு சூப்பராக இருந்துச்சு, ஒரு என்ஜாயபிள் மொமெண்ட்டாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் ஒரு ரெகுலர் சர்வீஸாக கிடைக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது. ஹாங்கிங் சவுண்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி இந்த இன்ஜினோடைய ஆப்ரேஷனல் ரொம்ப அருமையாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது டீசல் இன்ஜின்லேயே ரொம்ப அட்வான்ஸ்டான இன்ஜின் இது தான் சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேபின் உடையது. ஒன்ஸ் ரிவர்சல் முடிஞ்சிட்டு கேபின் க்ரூ வந்து அப்படியே ஃப்ரண்ட் கேபினுக்கு மாறிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும் இந்த ட்ரெயினில். ஒரு பிரம்மாண்டமான லுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேட்டை இறக்கிட்டாங்க. நம்ம கீமேன் ஆப்ரேட் பண்ணுறாரு, அவர் மிஸ்டர் முருகன், கம்பத்தை சேர்ந்தவர். ஸோ ட்ரெயின் ஹாங்கிங் சவுண்ட் கொடுத்துட்டாங்க. வந்த 15 நிமிஷத்துலேயே, அதாவது 11:20 எடுக்க வேண்டிய ட்ரெயின் 10:45 எடுத்துட்டு ரிவர்சல் ஆகி திரும்பி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த 20 நிமிஷம் அடிஷ்னலாக இருந்திருந்தால் இன்னும் கூட பொதுமக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ கர்வ்ல இருந்து எடுத்தனால ட்ரெயினோடைய என்டையர் பேக்கேஜ் அப்படியே செட்டாக தெரியுது. ஸோ ட்ரெயின் டுவர்ட்ஸ் தேனி டெலிவரி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
Thank you, friends. Thank you. Meet you in next video. Bye, friends. Bye.